உலகம் முழுக்க சீடர்கள், சென்னையில் மட்டும் 20 கிளைகள், சொந்தமாக ஒரு பல்கலைக்கழகம், ஆண்டு வருமானம் 1200 கோடி ரூபாய், ஆந்திராவில் மட்டும் 5000 ஏக்கர் நிலங்கள், தமிழகம் மட்டுமன்றி தென் மாநிலங்கள் முழுக்க 100 கட்டிடங்கள், லட்சக்கணக்கான தன்னார்வ சீடர்கள் என ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஆண்டு கொண்டிருக்கும் கல்கி பகவான் வெறும் 20 ரூபாயில் தன் ஆன்மீக வாழ்க்கையை துவங்கியவர். வெறும் 20 ரூபாயிலிருந்து எப்படி 1200 கோடி என்று புருவங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? அதற்கு பின்னால் 35 ஆண்டுகால உழைப்பு இருக்கிறது. அந்த வியர்வை துளிகளை இப்போது நாம் எண்ண துவங்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள நத்தம்தான் விஜயகுமார் என்னும் கல்கி பகவானின் சொந்த ஊர். தந்தை ரயில்வே துறையில் கணக்காளராக பணிபுரிந்ததால் அடிக்கடி ஊர் மாற வேண்டியிருக்கும். அப்படி பணிமாற்றல் காரணமாக 6 வயதிலேயே சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விஜயகுமார். ஆனாலும் நத்தத்தில் இருந்து வந்த விஜயகுமாருக்கு சென்னை பிடிக்கவில்லை. சுத்தமான காற்று, அழகான இயற்கை, நெரிசல் இல்லாத சாலைகள், நெருக்கடி இல்லாத வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த விஜயகுமாருக்கு சென்னையின் அவசரங்கள் சுத்தமாக பிடித்து போகவில்லை. ஏன் யாரும் நின்று நிதானித்து நடப்பதில்லை என்பது அவரின் எப்போதைக்குமான கேள்வியாக இருக்குமாம். பேருந்து ஏன் வேகமாக போகிறது? மனிதர்கள் ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக ஓடுகிறார்கள்? இப்படி அவதி அவதியாக போய் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பாராம். அப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த இள வயதில் எழும்பூரில் உள்ள டான் போஸ்கோ பள்ளியில் அவரை சேர்த்து விட்டனர். ஆனால் எப்போதும் மனதை அமைதியில் ஆழ விரும்பும் விஜயகுமார் எப்போதும் தனிமையில் இருப்பாராம். தனிமை என்றால் நண்பர்களிடமிருந்து தனித்து இருப்பதல்ல. எல்லோரும் புடைசூழ நின்றாலும் மனதளவில் தனித்து நிற்கும் தனிமை அது. மனம் எதையோ தேடிக்கொண்டிருக்கும், உடல் மட்டும் பூமியில் இருக்கும். ஆனாலும் கண்களில் எப்போதும் பிரகாசம் மின்னிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் படிப்பிலும் படுசுட்டி. அந்த கல்வி முறையே அவரை பல கேள்விகளை கேட்க வைத்தது. அதையெல்லாம் தனக்குள் கேட்டுக்கொண்டார். தானே கேள்வி கேட்டு தானே விடையளிப்பதால் நல்ல தெளிவு அவருக்கு கிட்டியது. வாழ்க்கை பற்றி, பிறப்பு பற்றி, இந்த வாழ்நிலை பற்றி அவருக்கு அவரே கேள்வி கேட்டு அதற்கான விடையினை வெகு தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார். பள்ளிக்கல்வியும் நல்லபடியாக முடிந்தது. ஆனால் இவ்வாழ்வு குறித்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. விடையை அவரும் தேடிக்கொண்டே இருந்தார். டான் போஸ்கோவில் பள்ளி படிப்பு முடித்தவுடன் சென்னையில் அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் பட்டப்படிப்பினை முடித்தார். இதை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். பட்டப்படிப்பில் அவர் இலக்கியம் அல்லது மொழி சார்ந்த பாடங்கள் ஏதாவது படித்திருப்பார் என்றுதான் நினைத்தீர்கள். ஆனால் இல்லவே இல்லை. அவர் படித்தது கணிதவியல். முடிச்சுகளை அவிழ்த்து விடையை தேடும் சூட்சுமம் அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்து வந்தது. அதுவே கணிதவியலும் எடுக்க வைத்தது. அவருடைய தேடலை இன்னும் கூர்மைப்படுத்தி அதிகப்படுத்தியதில் கணிதத்திற்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு. கணிதத்தில் இவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கும் இவர் எப்படியாவது பேராசிரியராகி விடுவார் என்றே எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் அவர் LIC ஏஜென்டாக மாறினார். வெகுஜன மக்களை அடைய வேண்டும் என்று அப்போதே எண்ணினார். அவருடைய தேடலுக்கு அது உதவியானது. மக்களை சந்திப்பதற்கும் அவர்களிடமிருந்து தன்னுடைய கேள்விக்கான விடைகள் தேடுவதற்கும் அது உதவியாக இருந்தது. அவருடைய தேடலுக்கு விடை கொடுக்கும் மனிதராக ஜே கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். ஜே கிருஷ்ணமூர்த்தியின் தத்துவார்த்த புரிதல் விஜயகுமாருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. ஜே கேவின் கருத்துக்களில் தீவிர பற்று கொண்டு அவரது தியான கூட்டங்களுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். இதற்கிடையே 1977 புஜ்ஜம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அடுத்த ஆண்டே கிருஷ்ணா என்கிற மகனும் பிறந்தார். அகவாழ்வு புறவாழ்வு என இரண்டு உலகங்களில் உலவிக் கொண்டிருந்தார் விஜயகுமார். ஜே கே அறக்கட்டளையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் அங்கு சேவை புரிய விரும்பினார். அதற்காகவே ஆந்திர மாநிலம் சென்றார். ஆந்திராவில் இருந்த ரிஷி வேல்யூ ஸ்கூல் ஆஃப் ஜே கே ஃபவுண்டேஷனில் ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பு கிட்டவே அங்கே சில ஆண்டுகள் பணியாற்றினார். 1984 வேலைக்கு சேர்ந்த கல்கி பகவான் 5 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்த காலகட்டத்தில்தான் தன்னுடைய உள்ளொளி பல்மடங்கு பெருகியது என பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்வி முறையும் இயற்கை சார்ந்த வாழ்வியலும்
மாணவர்களுக்கு புதிய வழிகாட்டியாக இருந்தது. அப்போதே 500 மேற்பட்ட மாணவர்கள் அங்கு படித்தனர். அவர்கள் தங்களின் அனுபவங்களை சொல்ல சொல்ல அந்த பகுதி முழுக்க விஜயகுமாரின் புகழ் பரவியது. மாணவர்கள் மட்டுமில்லாது பொதுமக்களும் அவரை தேடி வர ஆரம்பித்தனர். அவரிடம் ஆசி பெற்றால் செய்யும் எந்த காரியமும் வெற்றியாக முடியும் என்று எண்ண ஆரம்பித்தனர். நோய் நொடிகளோடு வந்தவர்கள் விஜயகுமாரை சந்தித்த பிறகு தெம்போடு நடை போட்டனர். இந்த விஷயம் ஆந்திராவில் காட்டு தீபோல் பரவியது. ஆந்திரா மட்டுமா, தமிழகத்திலும் அது தொடர்ந்தது. பின்னர் திடீரென்று 1989 நான் விஷ்ணுவின் அவதாரம், என் பெயர் கல்கி பகவான் என தனக்குத்தானே பறைசாற்றிக் கொண்டார். தன்னுடைய தேடல் முடிந்த பிறகு தானே அந்த கல்கி அவதாரம் என்ற முடிவுக்கு அவர் வந்ததாக கூறப்படுகிறது. பின்பு சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள நேமம் கிராமத்தில் கல்கி ஆசிரமத்தை நடத்தி வந்தார். இந்த ஆசிரமத்துக்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் வருவது வழக்கம். விஜயகுமாரின் ஒவ்வொரு செயலும் வித்தியாசமாக இருந்ததால் மிகவும் பிரபலமடைந்தார். மக்களும் அவரை காண குவிந்தனர். அதன் பிறகு அவர் முழுமையாக கல்கி பகவானாக மாறினார். விஜயகுமார் என்ற பெயர் முற்றிலும் மறந்தே போனது. கல்கி பகவானிடம் ஆசி பெற்ற பிறகே எனக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வர துவங்கின என்று பாலிவுட் நடிகைகள் மனிஷா கொய்ராலா, ஷில்பா ஷெட்டி போன்ற நடிகைகள் சொன்னதிலிருந்தே பாலிவுட் முழுக்க கல்கி பகவானின் புகழ் பரவியது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து குவிந்தனர். அதன் பிறகு உலகம் முழுக்க அமைதியை பரப்பவும் மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரவும் ஒன்னஸ் என்ற பல்கலைக்கழகத்தை துவங்கினார். பின்னர் ஆந்திர மாநிலம் வரதையா பாளையத்தில் தன்னுடைய ஆசிரமம் ஒன்றை கட்டினார். மிகவும் பிரம்மாண்டமான இந்த ஆசிரமம் கல்கி பகவானின் பக்தர்களிடையே மிக பிரபலம். இதற்கிடையில் கோலிவுட், பாலிவுட் என இரு சினிமா உலகங்களிலும் அவருடைய புகழ் பரவியதால் நாள்தோறும் நடிகர்கள் வருவதும் அவரிடம் ஆசி பெறுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தால் தங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது என்று கூறுவதும் தொடர்ந்து நடந்தேறியது. அதனால் 1000 என்கிற எண்ணிக்கை பல்கி பல மடங்காக உயர்ந்தது. ஒரு கட்டத்தில் லட்சக்கணக்காக உயர்ந்தது. நாடு முழுவதும் அவருடைய ஆசிரமத்தின் கிளைகள் பறந்தன. இவரது ஆசிரமங்களில் ஆந்திராவில் உள்ள ஆசிரமத்தில் மட்டும் தீட்சை கொடுக்கப்படுகின்றது. இப்போது எல்லா நாட்டிலும் இவரது கிளைகள் இருக்கின்றன. ஒன்னஸ், கல்கி பெயர்களை கொண்ட பல்வேறு அறக்கட்டளை மற்றும் சமூக நிறுவனங்கள் உலகம் முழுக்க ஆன்மீக சேவைகளை புரிந்து வருகின்றன. பிறந்தது இந்து மதமாக இருந்தாலும் உலக மக்கள் அனைவரையும் சாதி, மத, இன, மொழி அடையாளங்கள் இல்லாமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே இவரது முக்கியமான நோக்கம். அது இன்னும் அழுத்தமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் மீதும் இவருடைய ஆசிரமங்கள் மீதும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் அதையெல்லாம் அவருடைய பக்தர்கள் ஒரு கையால் புறந்தள்ளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் வழியாக அமைதியை பரப்ப நினைக்கும் கல்கி பகவானுக்கு கிருஷ்ணா என்ற மகன் இருக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கம்பெனி உட்பட இந்தியாவில் பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அவர். பெங்களூருவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான தொழில் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனங்களை குறிவைத்தே தற்போது அதிரடியாக ரெய்டுகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே இவற்றில் எது உண்மை, எது பொய் என்பதை மக்களாகிய நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.